as we turn to the word of God, life is full of sufferings, whether you are a king or a queen or a prisoner or a prince, whatever it may be. நம்முடைய ஜீவிதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஜீவியமானது அது பாடுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. ராஜாவாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ராணியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அது பாடு நிறைந்ததாகவே காணப்படுகிறது. மன ஜீவிதமானது பல்லு சமஸ்யலதோ நிண்டியுள்ள ஜீவிதமானது. ஒருவேளை நீவு ராஜு வை உண்டவச்சுனோ, ராணி வை உண்டவச்சுனோ, ஒருவேளை செரகா உண்டவச்சுனோ, எவரைனப்படிக்கி சமஸ்யலதோ நிண்டியுள்ளது. But what I would like to share from the word of God is that for the children of God, God wants to turn our bitter experiences, sufferings into sweet experiences. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கசப்பான அனுபவங்களை எல்லாம் தேவன் அதிக மதுரமுள்ளதாக தேவன் மாற்றுகிறார் என்கிறதான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்யுங்களேன், மீக்கு நான் செப்பவல்சின தேவனகா మీ యొక్క జీవితంలో చేదైన సమస్యలన్నీ దేవుడు మధురంగా మార్చగలరని చెప్పవలసినాను. In life there are three types of sufferings. ஒரு ஜீவிதத்தை எடுத்துக்கொள்வதென்றால் மூன்று விதமான பாடுகளை நாம் காண்கிறோம். ఒక జీవితం చూసినప్పుడు మూడు విధములైన సమస్యలను లేక శ్రమలను చూడగలము. Like in the Bible we find three types of crosses. Three types of crosses. வேதத்திலே பார்க்கும்போது மூன்று விதமான சிலுவைகளை குறித்து நாம் காண்கிறோம். வேத கிரந்தங்களோ மனம் சூச்சினப்படு மூன்று விதமுலைன சிலுவலனு மனம் சுடகலமு. They are type of three types of sufferings. இவைகள் மூன்றும் மூன்று வித பாடுகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவை மூன்று விதமுலைன சிரமலுக்கு சாதிருஷ்யமாயுள்ளவை. The thief's cross and then the penitent I would say first the thief's cross. முதலாவது அந்த திருடனுடைய சிலுவை. மொதட்டிகா தொங்க யொக்க சிலுவை என்னது. He carried the cross because of his own sin. தன்னுடைய சொந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த சிலுவை அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தது. தன் சொந்த பாவம் நிமித்தமோ ஆ சிலுவனோ மோயவல்சி வச்சன. Some people's sufferings because of their own sin and foolishness they suffer. சில ஜனங்கள் தாங்கள் கஷ்டப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் தங்களுடைய மதியீனத்தின் நிமித்தமாகவும் தான் அவர்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. கொந்தரைத்தே தேவஜனலு வாரி பாவம் நிமித்தமோ வாரி அமாயகத்துவமும் புத்திஹீனத்த நிமித்தமோ சிரமல அனுபவிச்சவல்சி உள்ளது. The three thief's cross did not bring any glory to God. அந்த கள்ளனுடைய சிலுவையானது தேவனுக்கு எந்த விதமான மகிமையும் கொண்டு வரவில்லை. ஈ தொங்க யொக்க சிலுவானுனது தேவனுக்கு எட்டுவண்டி மகிமனோ தீஸ்கொனி ராலேது. Some children of God also are carrying thief's cross. சில தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கொந்தமந்தி தெய்வச்சனலும் கூட ఈ దొంగ యొక్క సిలువను వారు మోయిస్తున్నారు. Some of your sickness, your sufferings may be your own sin or foolishness. உங்களுடைய வியாதி இல்லாவிட்டாலும் உங்களுடைய சில பாடுகள் ஒருவேளை உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக உங்களுடைய மதியத்தின் நிமித்தமாகவும் கூட இருக்கலாம். மீ ஜீவிதங்களோ சிரமலு சமஸ்யலவி மீ ஒரு பாபம் நிமித்தமோ லேக மீ ஒரு புத்திஹீனத்தின் நிமித்தமோ ஆயிண்டவச்சுனோ. So that does not glorify God. இந்த சிலுவையானது தேவனுக்கு எந்த மகிமையும் கொண்டு வருகிறதில்லை. இலாண்டி சிலுவானுனது தேவனுக்கு ஏலாண்டி மகிமனோ தீஸ்கொனி ராது. Some years ago I was working in a place. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்ச சமச்சரவுல கிரீதமோ நீ ஒரு ஸ்தலமுலோ சேவை செய்யுச்சுంటిని. The believer family husband is very angry, hot tempered man. ஒரு விசுவாசியின் குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவர் மிகவும் அதிசீக்கிரமாக கோபப்படுகிற ஒரு மனிதர். அயிட்டே அக்கட ஒரு விசுவாசி உனாரு, ஆ விசுவாசி ஆமி பர்த வச்சி చాలా கோபிஸ்துடையுண்டேను. And the wife, she doesn't have anger but she has a worse problem. Her problem is மனைவி அதிகமாக கோபப்பட மாட்டார்கள், ஆனால் அவளுக்கு இன்னும் மோசமான ஒரு காரியம் இருந்தது. அதுதான் அவளுடைய நாவு. அத்தனை பாரியக்கு கோபம் வராது, கானி அவ மிக்கில ஒரு சமஸ்ய உண்டு, அதே நாளுக்கு ஐயுண்டேனு. From the time the husband comes home, she will be nagging him and irritating him with her words. புருஷன் வீட்டிற்கு வந்த நேரம் தொடங்கி தன்னுடைய நாவு நிறுத்தமாக தன்னுடைய வார்த்தையினால் அவரை கோபப்படுத்திக் கொண்டே இருப்பாள். அயிட்டே ஆமே பர்த ராகானே ஆ பர்த வச்சின சமயம் நுண்டி ஆமே நோட்டுதோ லேக் ஆ நாளுக்குதோ அதன் தொந்தர செய்யிச்சுனே உண்டுனு. Problem there was that the wife will be speaking to the husband with the tongue and the husband will be speaking to the wife with hands and feet. பிரச்சனை என்னவென்றால் மனைவி தன் புருஷனிடத்திலே தன் நாவினால் பேசிக்கொண்டிருப்பாள், ஆனால் புருஷனோ தன் மனைவியிடத்திலே தன் கைகளினாலும் கரங்களினாலும் தான் பேசிக்கொண்டிருப்பாள். ஈ பாரி ஐதே தன் நாளுக்குதோ தன் பர்த்தோ மாட்டாடுச்சு தொந்தர் செய்யுச்சுனு, பர்த் ஐதே தன் చేతులతోనో కాళ్ళతోనో ఆమెతో సమస్య తొందరపెట్టుచుండును. Even the wife will be on the floor, still she will be mightily using the tongue.
மனைவி தரையில் விழுந்து கிடப்பாள் அப்போதும் கூட தன்னை நாவை மிக வல்லமையாக அவள் உபயோகிப்பாள் நீ பாரியா நேல மீது படியுண்டு அப்படி கூட தன் நாளுக்கு எக்கோவா உபயோகிச்சனும் And then husbands legs will be more active talking to the wife அப்போது புருஷனுடைய கால்கள் அதே காட்டில் இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது தன் பர்த்தை யோக காலனை அதி சுருக்கனக சுருக்குக பணி செய்யணும் So both are suffering இவங்க ரெண்டு பேருமே பாடுபடுகிறார்கள் ஈ விதங்கா இத்தரனும் கஷ்டப்படுத்தினாரு பட் தேவே they are carrying thieves cross இவர்கள் அந்த கள்ளனுடைய சிலுவையை தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வீரைதே ஆ தொங்க யோக சிலுவனு மோயிச்சுனாரு why she was being beaten by the husband because of her own mistake மனைவி ஏன் தன்னுடைய புருஷனால் அடித்து துன்புறுத்தப்படுகிறாள் அது அவளுடைய தவறு நிமித்தமாகத்தான் பாரி எந்துக்கு தன் பர்த்த சேர்த்து ஈ விதமாக கொட்டப்படுச்சினது எந்த கனகா அவன் நாளுக்கு நிமித்தமும் சோ சம் காட்ஸ் சில்ட்ரன் மே பி கேரிங் த கிராஸ் ஆஃப் த தீஃப் சில தேவருடைய பிள்ளைகள் இந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம் கொஞ்சம் தயவுச்சனால் ஈ விதமாக தொங்க யோக சிலுவனும் மோயிச்சு இண்டவச்சனும் That does not glorify God. ஆனால் அது தேவனுக்கு எந்த மகிமையும் கொடுக்காது அது தேவனுக்கு ஏலாண்டி மகிமன் இவ்வது Then second we find the cross of Simon the Cyrenian இரண்டாவதாக அந்த சீமோனுடைய சிலுவையை நாம் காண்கிறோம் இரண்டாவதுகா சீமோன் யோக சிலுவன் சூச்சுனாமோ Mark chapter 15 verse 21 மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மார்க் 15வது அத்தியாயம் 21வது வாக்கியம் சிறிதே ஊரானும் அலெக்சாண்டரும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் And they compelled one Simon, a Cyrenian, who passed by coming out of the country, the father of Alexander and Rufus, to bear his cross. So, he was compelled to bear the cross. இவன் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான் ஈ குரேனியுடைய சீமோனு ஆயன சிலுவன் மோயிட்டப்பு பலவந்தம் செய்யப்படேனு Simon was not bearing the cross because of his sin. சீமோன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த சிலுவையை அவன் சுமக்கவில்லை சீமோனு தன் பாவம் நிமித்தமோ ஈ சிலுவனு மோயலேது பட் he was not willing rather it was compelled forced on him anal avan adai thaneya mun vandu sumakkaville anal adu avan mel sumatta pattadu thaanu athadiye manapuranga vachi dan moyaledu gaani balavantam cheta moyapadu some children of god are suffering not with the same way like Simon the Cyrenian carrying the cross sila devude pillagal inda sirenaga simon evidamaga le siluvai sumandalo avidamaga than sumandu kashtapadugiraru ee kureniyudaina simonu evidamaga siluvanu balavantamga moyabuchunenu adhe vidhamuga kondaru daivachanulu unnaru your sufferings may not be because of your sin ஒருவேளை உங்களுடைய பாவத்தை நிமித்தமாக அல்ல நீங்கள் பாடுபடுவது ஒருவேளை நீ பாவம் நிமித்தம் நீ சமனந்தரு பட் யூ ஆர் நாட் ஜாய்ஃபுல்லி சஃபரிங் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக அந்த பாடுகளை அனுபவிக்கவில்லை அது நீ சந்தோஷமா சிரமலன தீஸ்கொனலேது வாட் டு டு இட் இஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் மீ ஐ ஹேவ் டு கேரி தி க்ராஸ் என்ன செய்வது இந்த சிலுவை என் மேல் வந்து விட்டது நான் சுமந்து தான் ஆக வேண்டும் ஏன் செய்யவலனோ இந்த சிலுவ நா மீது போச்சனோ இது நான் மோயவல்சி உனதனே சொப்புதுறோம் அந்த டைம் ஐ மேரிட் திஸ் மேன் ஹி இஸ் ஏ cross to me what to do I had to bear the cross inna manidhana eppozhu naan manam mudithenum appozhilirundhu inna manidhanukku oru siluvaiyagave irukkar enna seivathu naan sumandhaan aaga vendum nen eppudaithe penne cheskoliyanano aa dinam nundi ee manushudu naaku siluvagaa unnadu inka em cheyagalanu ee siluvu nen bharinchavalsinade ani cheppadu that some husbands may say like that some parents may say ividamaga sila pusthakargal sollalam sila petrorgalum ividamaga sollalam ee laa kondarum bartariyala cheppavachunu kada thalli thandrulu kuda ee laa cheppavachunu what to do I had to bear it I don't know how long enna seivathu naan siluvai sumandhu thaan aaga vendum ethana kaalangal sumappadendre theriyavillai nen em cheyavalano ee siluvanu nen bharinchavalsi unnadi entha kaalamo idi naaku theliyadani cheppedaru beloved ones that is Simon's cross arumiyana devunde pillagale idu sirena ooraga simonudaiya siluvai aayirukirathu priyamana deeni vidillara idu simon sionu simon yokka siluvai innadi Simon's cross did not bring any glory to God simonudaiya siluvaiyum kuda devunukku entha magimeyum kondu varugiradille simon yokka siluvai kuda devunukku etuvanti magimanu teesukoni raledu now dear child of God you may be going through some problems arumiyana devunde pillaye ippozhum kuda neengal sila paadugala veli போய்கொண்டிருக்கலாம் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு பி
joyfully going through that path. ஆனால் அந்த பாதையிலே நீங்கள் சந்தோஷமாக போக முடியவில்லை. అయితే ఆ మార్గములో మీరు సంతోషంగా వెళ్ళలేక పోతున్నారు. Now the third cross. இப்போது மூன்றாவது சிலுவை. இப்போது மூன்றாவது சிலுவை. The cross of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. అది మన ప్రభువైన యేసు క్రీస్తు యొక్క సిలువ. We read in the Bible for the joy that was set before him. He endured the cross, despising the shame. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சந்தோஷத்தோடு சகித்தார் என்று வாசிக்கிறோம். ஆயன முந்துகா உச்சபடின ஆனமுந்து நிமித்தமும் அவமானம் தீசுகொனகா ஆயன சந்தோஷமாக ஈ சிலுவை பரிஞ்சனே செப்பபடியினது. Like the thief, Jesus was not bearing the cross because of his sin. இந்த கள்ளனை போல தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அல்ல கர்த்தா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்தது. ஈ குதங்கவலே பாபம் நிமித்தமும் பிரபுவின் இயேசு கிறிஸ்து சிலுவனு மோயலேது. Like the cross of Simon, Jesus was not compelled to bear the cross. சீமோன் அவருடைய சிலுவை போல கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும்படியாக அவர் மேல் சுமத்தப்படவில்லை. சீமோனு ஏ விதமாக பலவந்தமாக சிலுவை மோயிச்சுனாரோ அலாகே பிரபுவின் இயேசு கிறிஸ்து பலவந்தமாக சிலுவனு மோயலேது. For the joy that was set before him, he endured the cross. தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சந்தோஷத்தோடு கூட சகித்தார். ஆயன முன்பாக உச்சபடின ஆனந்தம் நிமித்தமும் ஆ சிலுவனு சந்தோஷமாக தீசுகொனேன். That is the cross of Jesus. அதுதான் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அதே மன பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவையினது. Now you don't need to carry three crosses. நீங்கள் மூன்று சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மூன்று சிலுவலனும் பரிசவலசின அவசியம் லேது. Only one cross, one type of suffering. ஒரே ஒரு சிலுவை, ஒரே ஒரு விதமான பாடுகளை மட்டும் சகித்தால் போதும். ஒகே ஒரு விதமான சிலுவா, ஒகே ஒரு விதமான சிரமனு சகிச்சினா சாலும். True, every one of us we have sufferings. உண்மைதான், நாம் ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு. நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிரமங்கள் கலவு. Some people are suffering because they are out of the will of God. They went against the will of God and they are suffering like the thief. சில ஜனங்கள் தாங்கள் பாடுகள் படுகிறார்கள், ஆனால் தேவ சித்தத்திற்கு வெளியே இருக்கிறபடினால் பாடுபடுகிறார்கள். இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை விட்டு அவர்கள் தூரமாய் போனபடினாலே தங்கள் பாவத்தை நிமித்தமாக அவர்கள் பாடுகள் இருக்கிறார்கள். கொந்தளி தேவ ஜனங்களு தேவ சித்தம் லோபல உண்டக்குண்டா தேவ சித்தம் விரோதமாக உண்ணதுனா வாறு சிரமலனு அனுபவிச்சவல்சி உண்ணது. And some of us are carrying, I think many people are, many children of God are carrying Simon's cross. நான் நினைக்கிறேன் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சீமோனுடைய சிலுவையைதான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஈலாவ தலன்சுனானோ அநேக தேவனு பிள்ளைகள் சீமோன் யொக்க சிலுவனு மோயிச்சுனானே தலன்சுனானோ. To do this problem, it doesn't go. I have to bear it. என்ன செய்வது? இந்த 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 பாடை நான் அனுபவித்து தான் தீர வேண்டும். நான் ஏன் செய்யாலி ஈ சமஸ்ய ஈ சிரம நாக்கு உன்னதி, நான் தீனி பரிஞ்சவல்சி உன்னதி. So you are forced to carry the cross. இவ்விதமாக இந்த சிலுவையை சுமக்கும்படியாக நீங்கள் சுமத்தப்படுகிறீர்கள். ஈ விதமாக சிலுவன் மோயிட்டுக்கு மீறு பலவந்தம் செய்யப்படுத்தினாரு. And that cross does not give any glory to God. ஆனால் இப்படிப்பட்டதான சிலுவை தேவனுக்கு எந்த மகிமையும் கொடுக்கிறதில்லை. இலாண்டி சிலுவ உன்னதி தேவனுக்கு ஏலாண்டி மகிமனு தீசுக்கொனி ராது. One minute, let us look at the cross of Jesus. ஒரு நிமிடத்திற்கு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு சில க்ஷணமும் நாம் பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவையை சூச்சேதமோ. Jesus took the cross and the Bible says he went to a place called Golgotha. கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது கொல்கத்தா என்கிற இடத்திற்கு அவர் சென்றார். பிரபுவின் இயேசு ஸ்தலம் சிலுவையை மோசுக்கொண்டு கொல்கத்தா அந்த ஸ்தலத்துக்கு வெளியுனாடனே நாம் சூச்சுனாமோ. Please read John chapter 19 Verse 17. யோவான் 19 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவார்த்தா 19 அத்தியாயமும் 17 வாக்கியமும். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். And he bearing his cross went forth into a place called the place of a skull, which is called in the Hebrew Golgotha. Golgotha or Calvary means place of a skull. கொல்கத்தா என்று சொல்லப்படுகிறது கபால ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. கொல்கத்தா செப்பினப்படுவது கல்வாரி கபால ஸ்தலம் அணி பிளவடுச்சுனது. Listen, Jesus took the cross and went to a place called place of a skull. கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்கிறான கபால ஸ்தலம் என்கிறான இடத்திற்கு சென்றார். பிரபு இயேசு சிலுவன் மோசுகொனி கொல்கத்தானு ஆ கபால ஸ்தலம் சோட்டிக்கு வெள்ளேனு. You know what is the meaning of skull? மண்டை ஓடு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். கபாலம் அனகா மீது அந்தருக்கும் தெரியும். In skull there is no brain. மண்டை ஓட்டிலே மூளை என்பது இல்லை. கபாலம்லோ மெதடு உண்டது. So when we take the cross
we must go to a place of escort. நாம் சிலுவையை எடுத்து சுமந்த பிற்பாடு நாம் அது மண்டை ஓடு எங்கள் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். மனமோ சிலுவன் மோசுகொள்ளினப்படு ஆ காப்பாலமும் லேக ஆஸ்திகள் உள்ள ஸ்தலமுக்கு வெள்ளவலேனோ. Normally people when they go through suffering, that is the time they try to use their brain and question God, Lord, it is not fair what you are doing. Why should I suffer like that? Others don't have all these sufferings. பொதுவாக ஜனங்கள் கஷ்டப்படும் போதுதான் தங்களுடைய மூளை அதிகமாக உபயோகித்து ஆண்டவரே நான் ஏன் இவ்விதமாக நான் கஷ்டப்பட வேண்டும், மற்றவர்கள் இவ்விதமாக கஷ்டப்படவில்லை என்று சொல்லி இவ்விதமாக தேவனை நோக்கி அதிகமான கேள்வி கேட்டு முறையிடுவார்கள். அநேக தேவனி ஜனங்களும் அநேக சமஸ்யலு குண்டா வெளிச்சினப்படு வாரி ஒரு மெதனை உபயோகிச்சு பிரபுவாமே எந்தக்கு சமஸ்யலு குண்டா வெள்ளவலேను இதில் ఇలా వెలుచుండదు లేదే అని చెప్పి ఈ విధముగా దేవుని ప్రశ్నించెదరు. Lord, what sin have I done that you give all these sufferings? ஆண்டவரே நான் என்ன உபயோகிச்சு we have to go to a place called Golgotha, place of a skull. அருமையானவர்களே, நாம் நம்முடைய சிலுவையை சுமக்கும்போது கொல்கதா என்கிற இடத்திற்கு லாண்டால் அந்த கபால ஸ்தலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். பிரியலாரா, மனம் ஈ சிலுவன் மோசுகொண்டு வெளியினப்படு கொல்கோதான ஸ்தலமுக்கு வெள்ளவலேனோ, அது கபால ஸ்தலமையினது ஆ சோட்டுக்கு வெள்ளவலேனோ. Many of us, we don't want to go to the place of a skull, we want to use our brain. நம்மில் அநேகருக்கும் கபால ஸ்தலங்களான இடத்திற்கு செல்ல விருப்பமில்லை, நம்முடைய மூளையை உபயோகிக்கத்தான் நாம் விரும்புகிறோம். அநேகளுக்கு ஆ கபால ஸ்தலமுக்கு வெளியிட்டக்கு இஷ்டம் லேது, எந்தக்கனகா வாரி யொக்க மெதடுனு வாரு உபயோகிச்சுதரு. Why should this happen to me only? இது ஏன் எனக்கு மட்டும் நடக்க வேண்டும்? எதுக்கு இது நாக்கு மாத்திரமே கழுவலேனோ? Why Lord you gave this type of husband, this type of wife, this type of children? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்டதான ஒரு மனைவி, இப்படிப்பட்டதான ஒரு புருஷனை, இப்படிப்பட்டதான பிள்ளைகளை எனக்கு தந்தீர்? பிரபுவா எதுக்கு இலாண்டி பாரியனோ, இலாண்டி பர்த்தனோ, இலாண்டி பிள்ளைனோ நாக்கு அனுகிரகிச்சுனாவனி அடுகுதுரு. Beloved ones, we are taking the cross, but we are not going to Golgotha. அறிஞானவர்களே, நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம கொல்கதாவுக்கு போகிறதில்லை. பிரியலாரா, ஈலாகுன்னட்லயே மனம் சிலுவను மோயிச்சுனாம் గాని மனம் கோல்கோதாக்கு வெல்லலமு. Today the Lord is calling you, come to Golgotha, place of escort. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து அழைக்கிறார், கொல்கதாவுக்கு வாருங்கள், கபால ஸ்தலத்திற்கு வாருங்கள். ஐதே ఈ దినం నా ప్రభువు మిమ్మల్ని చూచి మిమ్మల్ని పిలుస్తున్నారు, ఈ గొల్గోతా ఈ కపాల స్థలమునకు రమ్మని పిలుస్తున్నారు. My child, when you come to heaven, I will tell you why all these sufferings I allowed in your life. என்னுடைய பிள்ளையே, நீ பரலோகத்துக்கு வரும்போது ஏன் இந்த கஷ்டங்களை எல்லாம் உன்னுடைய ஜீவங்களிலே நான் அனுமதித்தேன் என்று நான் உனக்கு சொல்லுவேன். நான் விட்டா, நீ பரலோகனுக்கு வச்சினப்படு எதுக்கு ஈ శ్రమలు కష్టాలని నీవు అనుభవించినావో ఆ విషయం నీకు తెలియజేతునని చెప్పును. Now let me come to the important subject I want to share, how our sufferings can become sweet. நான் இப்போது நாம் சொல்ல விரும்புவதான மிக முக்கியமான பாவத்துக்கு நான் வர விரும்புகிறேன், எப்படி நம்முடைய பாடுகள் இல்லாவிட்டால் கசப்பானது மதுரமாக மாறும். நீ ஒரு பிராமுக்கியமான அம்சம் நீக்கு தெரிஞ்சே கோர்ச்சுனானு ஏனனகா ஏ விதமா மன శ్రమలు కష్టములు అనేవి మధురముగా మార్చబడును. Either your sufferings can become bitter or your sufferings can become sweet. ஒரு பாடுகள் ஒரு பக்கத்திலே அது கசப்பாக மாறலாம், இல்லாவிட்டால் அது மிக இனிமையாக மதுரமாக மாறலாம். நீ ஒரு శ్రమలు ఒకవేళ అది చేదుగా మార్చబడవచ్చును, మరొక విధంగా అది మధురముగా కూడా మార్చబడవచ్చును. Now dear child of God, you may be going through sufferings, but you feel so bitter in your heart. அருமையான தேவன் பிள்ளையே, நீ எங்கூட பாடல வழியாக போகலாம், ஆனால் உன்னுடைய ஜீவிதிலே ஒரு கசப்பான அனுபவமாய் அது இருக்கலாம். பிரியமான தேவன் விடா, நீ శ్రమగుండా వెళ్ళవచ్చును, అయితే ఈ శ్రమ అనేది నీకు ఒక చేదైన మార్గంగా ఉండవచ్చును. But the Lord wants to turn our bitter experience into sweet. ஆனாலோ தேவன் நம்முடைய கசப்பான அனுபவத்தை இனிமையான அனுபவமாக மதுரமாக மாற்ற விரும்புகிறார். ஐதே தேவுடைతే நீ ஒக ஈ చేదైన அனுபவமோ மதுரமైన அனுபவமாக மாற்றவல்லని தேவుడు కోరుచున్నారు. Once the people of Israel in the wilderness journey, they reached a place called Merah. மாரா என்கிற இடத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்திலே ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் செய்யினப்படு மாரான சோட்டுக்கு வாரு வச்சினாரு. There the water was
bitter. அங்க இருந்ததான தண்ணீர் கசப்பாக இருந்தது. அப்புறம் உன நீலு சாலா சேதுகா உண்டேனு. So they cried unto the Lord. ஆனபடியால் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்படி வாரு தேவனி யுத்த மொரபெட்டிரி. And the Lord showed Moses a tree. அப்போது தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்படி தேவன் மோசேக்கு ஒரு செட்டுனு சூப்பிச்சனு. The Lord told cast that tree into the water and that water will become sweet. தேவன் சொன்னார் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறும். யெகோவா அதனிக்கு ஆ செட்டுனு சூப்பேனு அது ஆ நீரிலே வேயுமோ அப்பொழுது அது மதுரமாக ஆகுனனி செப்பேனு. Read Exodus 15:25. யாத்திராகமம் 15 அதிகாரம் 25 வசனம். நீர்கம காண்டமு 15 அத்தியாயமும் 25 வாக்கியமும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டு உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிச்சு. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. And he cried unto the Lord, and the Lord showed him a tree, which when he had cast into the waters were made sweet. There he made for them a statute and an ordinance, and there he proved them. So, this tree stands for the cross of Jesus. இந்த மரமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாக இருக்கிறது. ஈ செட்டுமதி பிரபுவைன இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவைக்கு சாயலை சாதுருஷ்யமாயினது. This bitter waters stand for the bitterness of our life. கசப்பான தண்ணீர் நம்பி ஜீவித்தான கசப்பான அனுபவங்களை காட்டுகிறது. சேதைன நீர் அனு செப்பினப்படு மன ஜீவிதமுள்ள சேதைன அனுபவங்களும் சூப்பிச்சுனது. Today you may be going through so much of bitter sufferings. ஒருவே இன்றே பலவிதமான கசப்பான பாடுமொழியாக சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஈ தினால ஆ செய்தைன சிரமல குண்ட மார்க்கமல குண்ட நீ வெல்லவச்சுனு. And you are using your brain, why Lord, why all this? உன்னுடைய மூளையை நீ உபயோகித்து ஆண்டவனே ஏன் விதமாக எனக்கு நடக்கிறது என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ மெதடு உபயோகிச்சு பிரபுவா எதுக்கு எதுக்கு இல்லாம ஜெருசலேமே நீ அடுகவச்சுனு. Why don't I get a proper job? எனக்கு ஏன் ஒரு நல்ல வேலையை கிடைக்கவில்லை? எதுக்கு நாக்கு ஒரு மஞ்சி உத்தியோகம் தரக்கட்டலேது? Why so much of financial problems? ஏன் இவ்வளவு பொருளாதார கஷ்டம் எனக்கு இருக்கிறது? எதுக்கு நாக்கு ஈ விதமா ஆர்த்திக சமஸ்யலு நவி? Others don't have the sufferings I am going through. நான் போகுதான இந்த கஷ்டங்கள் பாடுகள் மற்றவர்களுக்கு இல்லையே? நீனு வெள்ளுச்சுன இலாண்டே శ్రమలు కష్టములు ఇతరులకు లేవు. Lord, how long have I to suffer like this? ஆண்டவரே, எத்தனை நாள் தான் இந்த பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும்? அப்பா, எந்த காலம் ஈ శ్రమలు నేను అనుభవించాలి? Everyone of us one day or other will come to a place called Mara. நாம் ஒருவர் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் மாறா எங்களான இடத்திற்கு வரத்தான் வேண்டும். மனம் அந்தரமோ ஒரு தினமுனா ஏலாகேனும் ஈ மாறா அனுபவனுக்கு ராவலேனு. Maybe in your family life you find a Mara. ஒருவேளை உங்களுடைய குடும்ப ஜீவிதத்திலே நீங்கள் மாறாவை சந்திக்கலாம். ஒருவேளை நீ ஒரு குடும்ப ஜீவிதத்திலே மாறா வந்து அனுபவம் இந்த வச்சு. When you cry unto the Lord, what does the Lord do? நீங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிடும்போது தேவன் என்ன செய்கிறார்? அப்படி நீர் பிரபு தட்டு மொரபெட்டினப்படு பிரபு உனக்கு ஏம் செய்யணும்? The Lord shows a tree. ஆண்டவர் உனக்கு மரத்தை காண்பிக்கிறார். அப்படி தேவன் உனக்கு ஒரு செட்டுன சூப்பிச்சுனு. The cross of the Lord Jesus Christ. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம். அయితే ஆ பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவை யொக்க செட்டு. Take it that into the water. Put it that into the waters. அதை எடுத்து இந்த தண்ணீரிலே போடு. ஆ செட்டுன తీసుకొని ఆ నీళ్ళలో వేయుము. And as soon as that tree touched the waters became sweet. அந்த மரமானது இந்த கசப்பான தண்ணீரில் பட்டவுடனே தொட்டவுடனே அது மதுரமாக மாறிவிடும். ஆ செட்டனுனவி ஈ சேதைன நீரிலோ வேசினவண்டனே ஆ நீலனுனவி மதுரமுலாயினு. So today the Lord is showing that cross. இன்றைக்கு தேவன் அந்த சிலுவையை காண்பிக்கிறார். நேடு பிரபுவின் இயேசு ஆ சிலுவன் சூப்பிச்சுனாரு. You are carrying the thief's cross or Simon's cross. நீ ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவை இல்லாவிட்டாலும் அந்த சீமோனுடைய சிலுவை நீ இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆ தொங்க யொக்க சிலுவனு லேக ஆ சீமோனு யொக்க சிலுவனு நீ மோயிச்சுடவச்சுனு. But look at the cross of Jesus. ஆனால் இயேசுடைய சிலுவையை நீ நோக்கி பார். அయితే பிரபுவின் இயேசு சிலுவை யொக்க வைப்பு சூச்சு சூடுமு. And the cross forcefully does not fall into the water. அந்த சிலுவை தானாக முன்வந்து அந்த தண்ணீரிலே விழாது. ஆ சிலுவை ஆ செட்டனுனி பலவந்தமா நீரிலோ படுது. You have to take it and put it into the water. நீ தான் அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரிலே போட வேண்டும். நீவே ஆ செட்டுன் తీసుకొని ஆ நீலலோ வேயவனேனு. What is the meaning of taking the tree and putting into the water? மரத்தை எடுத்து தண்ணீரிலே போடுவதென்றால் அதன் அர்த்தம் என்ன? ஆ செட்டுன் తీసుకొని நீலலோ வேயதனக அர்த்தமேமி? Joy surrendering our life to joyfully
suffer in the will of God. Namriya jeevithile sandosamaga devude chittathinpadi paaduvara oppu kodupadu. Devuniyoka devuni manayoka shramalanu devuni chittanusaramuga manamo shrama padutayo aanandinchutey unnadi. Then what will happen? Appudu enna sambhavikkum? Appudu em jarugunu? Your sufferings will become sweet sufferings. Ungalde paadugal inimiyana paadugalaga maarividum. Appudu mee oka shramalu oka maduramaina shramaluga maarchabadunu. Oh, with all humility let me tell you. Ella thaalmiyodu kuda naanu ungalku solugiren. Neenu deenathonto meeku chepsunanu. You know I had been sick for some time. Konja naatkalaga naan vyadhi aayirunnathu ungal anaivarukkum theriyum. Konja kaalamu neenu vyadhi ga untunnani meeru edigi unnaru. How will it be if you cannot sleep so many weeks or months properly and you cannot eat anything, only liquid you take and very often having phlegm, naturally you will be miserable. Aneka varangalaga madangalaga thookame illamal seriyana aahara oru naal saapidamal verum panneer aaharathe maatram saapittukondu eppozhum ilinjile kabavathi vaithukondu ividamaga paadupattal evidamaga irukum. Aneka maasam nidra lekunda sariyana aaharam bhojanam lekunda dravam maatrame teeskonu chundaga ila unnatlayite mana jeevitham darbhagyamga kanapadada. I know you all prayed for me. I am grateful to them. Neengal ellarum edukkaga jebitheergal naan adarkaga ungalku nandri udayalai irukiren. Neerandru naa koruku prarthinchunaru nijamga nenu krutagnudanai unnanu. Before God I can say it was a sweet sweet suffering. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொள்ள முடியும் அது எனக்கு இனிமையான மிக இனிமையான பாடாய் காணப்பட்டது. நீனு நிச்சயமா தேவனுக்கு செப்சுனானோ அனுபவமே நாக்கு மதுரமான இன்பமான உண்டேனு. I have no words to express how sweet it was. எவ்வளவு இனிமையா இருந்தது என்று சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. எந்த மதுரமா உண்டேனோ செப்புட்டக்கு நாக்கு மாட்டலு சாலவு. Precious child of God. அற்புதப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அமூல்யமான தேவனி பிட்டா. It is time for you to stop murmuring. இப்போது நீ முறுமுறுப்பதை நிறுத்திவிட வேண்டியதான நேரம். நீ இப்போ சனகு கொணுகுட்டா ஆப்பிவேட்ட மனுஷி. It is time for you to stop complaining. நீ தேவனை நோக்கி முறையிடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. நீ தேவன் தட்டு சூச்சி பிரியாது செய்யட்டா ஆப்பிவேட்ட வேண்டிய சமயமையினது. It is time to have the perfume of praise in your heart and in your mouth. உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய வாயிலும் துதி என்கிறதான அந்த வாசனை திரவத்தை நீ ஏறெடுக்க வேண்டியதான நேரம். நீ சமயமுலோ நீ இருதயம் அந்தனோ நீ நோட்டை அந்தனோ ஆ சுவாசன கல ஸ்துதி நீ நோட்டை உண்டவலேனு. When that tree was thrown into the waters immediately the waters became sweet. அந்த மரமானது தண்ணீருக்குள்ளாக போடப்பட்ட போது உடனடியாக அந்த தண்ணீர் மதுரமாக மாறிற்று. ஆ செட்டினு நீரிலோ வேசின தருவாத வெண்டின ஆ நீரு மதுரமுலாயினு. Today in this meeting the Lord wants to give us all that sweet experience. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வைத்ததானே அந்த இனிமையான அனுபவத்தை தேவன் நமக்கு தர வாஞ்சிக்கிறார். ஈ உதய காலம்ன ஈ கூட்டமந்து தேவுடா மதுரமைய அனுபவமும் நீக்கு இவ்வளவு நீ கோர்ச்சுனாரு. ஏசு கிறிஸ்துவின் நாமமிதே இனிமையாமே இந்த மதுவே எனக்கு மாறுதலே. I don't want to offend you but let me tell you one truth. நான் உங்களை ஒருவரையும் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை ஆனால் ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். మిమ్మల్ని ఎవర్ని అభ్యంతరపరచు కోరుచటలేదు కానీ ఒక సత్యం నేను ఒక చెప్పగోరుచున్నాను. Some of our beloved ones faces are so sad as if Jesus is dead and Jesus coffin is here and we all have come for his funeral. நம்முடைய அருமையான தேவ ஜனங்களோட அநேகரின் முகங்கள் மிகவும் துக்கமாக இருக்கிறது. கத்ரா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டது போலவும் அவருடைய சவப்பட்டியான மத்தியில இருக்கிறது போலவும் அந்த அடக்க ஆராதனைக்கு இவர்கள் வந்திருக்கிறது போலவும் அந்த முகங்கள் காணப்படுகிறது. கொந்த தேவன் விடுதலை சூச்சினப்படைத்தே வாரும் முகமுழு துக்கமுகமுகளுகா உன்னதி. எந்தக்கனவா மன பிரபு அயின் இயேசு சனிப்போயினட்டுகானு ஆயன சமாதி பெட்ட மன எதிர்ச்சி உன்னட்டுகானு ஆயன பூஸ்தாபன ஆராதனக்கு வச்சினட்டுகானு வாரு முகமுழு கனபடுச்சுனவி. Beloved ones, our Jesus is alive. அருமையானவர்களே, நம்முடைய இயேசு இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். பிரியுளாரா, மன பிரபு அயின் இயேசு சஜீவனாயினாரு. Not only his name is sweet, everything
of Jesus is very sweet. அவருடைய நாமம் மட்டும் இனிமை அல்ல, அவருடைய ஒவ்வொரு அம்சங்களும் இனிமையாகவே காணப்படுகிறது. பிரபுவின் இயேசு யொக்க நாமமும் மதுரம் மட்டுமே காது, ஆయన யொக்க அம்சங்களன்னியும் மதுரமனோ இம்பை உள்ளவே. He is sweeter than honey and honeycomb. அவர் தேனும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனும் மதுரமுள்ளவராய் இருக்கிறார். ஆయన தேனி கண்டனோ ஜுந்தி தேன தாரல கண்டனோ ஆయన தீபிலேக மதுரமுகா உணாரு. He is fairer than 10,000. ஆய 10,000 பேரில் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். ஆయన 10,000லோ அதிகாம்சனியடைனாரு. He is bright and morning star. அவர் விடிவெள் நட்சத்திரமாய் காணப்படுகிறார். ஆయన உதயించు நட்சத்திரமாய் கனபர்ச்சுனாரு. He is the rose of Sharon and the lily of the valley. அவர் சாரோனின் ரோஜாவும் லில்லி பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிறார். ஆయన சாரோன் யொக்க பத்மபுஷ்பமாய் உணாரு. Oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவனு தயாளுடனி ருசி சூசி தெரிசுகொனுடி. Many people live a very miserable unhappy life. அநேக ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிர்பந்தமான ஜீவிதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகலு சந்தோஷம் லேனி ஒரு தௌர்பாக்கியமான ஜீவிதவனோ செய்யுனாரு. Many are either carrying the cross of the thief or cross of Simon the Cyrenian. நம்மில் அநேகரும் கூட ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இந்த சீரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவையை சுமந்தவர்களாக காணப்படுகிறார்கள். மனலோ கொந்தரு ஆ தொங்க யொக்க சிலுவனு மோசுக்கொண்ட வாரையினாரு. மறிக்கொந்தரைத்தே அகுரேடியன சீமோன் யொக்க சிலுவனு மோசுக்கொண்டுச்சுனட்லுகா உணாரு. The Lord today wants to turn the bitter into sweet. இன்னைக்கு தேவன் இந்த எல்லா கசப்பான அனுபவத்தையும் மதுரமாக மாற்ற விரும்புகிறார். நேடு பிரபுவின் இயேசு ஆ செய்தான் அனுபவனு மதுரமுகா மாற்றுவல்லனி கோர்ச்சுனாரு. Does not want you to go from this place sadly but gladly. இந்த இடத்தை விட்டு நீங்கள் துக்கமடைவர்களாக அல்ல சந்தோஷமடைவர்களாக இந்த இடத்தை விட்டு போகத்தான் தேவன் விரும்புகிறார். మీరు ఈ స్థలము నుండి దుఃఖముకులుగా వెళ్ళుట కాదు గాని సంతోషంగా వెళ్ళవల్లని ప్రభు కోరుచున్నారు. Then you may say, I have so many problems, how can I go happily? அப்படி என்றால் நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எவ்விதமாக சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு போக முடியும்? ஒருவேளை நீ இலாச்சு போச்சுனோ, நான் அநேக சமஸ்யலு கஷ்டங்கள் உள்ளவி, நீ ஏ விதமா இலாக வெல்லவலேனு? How can all my bitter experience become sweet? என்னுடைய எல்லா கசப்பான அனுபவங்களும் எப்படி இனிமையாக மாறும்? நான் செய்தேன அனுபவங்களனி ஏ விதமா மதுரமுகான இம்புகான மாற்றப்படுனு? Please read Proverbs 27:7. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 7 வசன வாசியுங்கள். சாமித்தல 27 அச்சியமும் 7 வாக்கியமும். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மதிப்பான், பசியுள்ளவனுக்கும் கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். The full soul loathes than honeycomb, but to the hungry soul every bitter thing is sweet. Praise be to God. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை கலுங்காக. For the hungry soul every bitter experience is sweet. பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். சமதலுகுணவானிக்கு சேது வஸ்தவு ஐனனு தீயகா உண்டுனு. To the hungry soul, when your soul is hungry, English is correct. To the hungry soul every bitter thing is sweet. பசியான ஆத்மா உள்ளவனுக்கு ஒவ்வொரு பதார்த்தமும் தித்திப்பாயிருக்கும். ஆக்கலி உன பிராணம் அனுனது ஏ வஸ்து அதை தீப்பிகா உண்டு. Now you know the secret why you are bitter. நீங்கள் ஏன் கசப்பாக இருக்கிறீர்கள் என்று இப்போது அதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். எதுக்கு மீறி சேதையின் அனுபவம் உள்ளவனாலும் இப்படி கண்டுகொண்டவச்சு. The hungry soul every bitter thing is sweet. பசியாயிருக்கதான ஆத்மாவுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். ஆக்கலி கொலின பிராணமுனக்கு சேது வஸ்து ஐனனோ தீயகா உண்டு. Many people are not hungry for holiness. அநேகர் பரிசுத்திற்கு அவர்கள் பசியா இருக்கிறதில்லை. அநேகலு பரிசுத்திற்கு ஆக்கலி கலி என்று லேது. Many are not hungry for the word of God. அநேகர் தேவடைய வசனத்திற்காக பசியுடையவர்களா இருக்கிறதில்லை. அநேகலு தேவன் யொக்க வாக்கியம் நிமித்தம் வர ஆக்கலி கொலி என்று லேது. The other day I asked a young man, did you read the Bible? No. When I go to bed, I read the Bible. அங்கே சமயத்திலே ஒரு வாழ்விடத்தில் கேட்டேன், நீ வேதம் வாசித்தாயா என்று. அதற்கு அவன் சொல்கிறான், வாசிக்கவில்லை, நான் படுக்கைக்கு போகும்போது வாசிப்பேன். சமீபம் எவனஸ்தான் கலசிக்கொள்ளோ, நீ வேத பாகம் வேதகண்டம் சதவியுனா அని చెప్పినప్పుడు, లేదు చదవలేదు, నేను పండుకొన్నప్పుడు చదువుకొని పండుకొందునని చెప్పాను. Listen, if you got a hungry soul, hunger for God, every bitter experience in your life, God will change into sweet. உங்களுக்கு பசியுள்ளதான ஒரு ஆத்மா இருக்கும் என்றால் உங்களுடைய எல்லா கசப்பான அனுபவங்களையும் மதுரமாக தேவனே மாற்றுவார். நீக்கு ஆக்கலி கொனின ஒரு பிராணம் உள்ளட்லயே, நீக்கு ஏவைத்தே சேதை உண்டுனோ அவன்னு தேவுடு தீயகா லேக மதுரமுகா மாற்றுனு. But if you don't have a hungry soul, if you are not hungering for God, every honeycomb, sweet things
will become practically bitter. ஒரு ஆத்மாவிலே பசி இல்லாமல் இருக்கும் என்றால் உங்களுடைய எல்லா அனுபவங்களும் மதுரமானங்களும் கூட அது கசப்பாக மாறிவிடும். நீ ஆக்கல் கொண்டனட்லயே நீ ஒரு பிராணமோ ஆக்கல் கொண்டனட்லயே உண்டினட்லயே எட்டுவண்டி ஜுண்டி தேனரு தேன் அனுபவம் அயினப்படினி அவி சேதுமா மாற்றப்படும். Do you have a hunger for prayer life? ஒரு ஜெப ஜீவிதற்காக உங்களுக்கு பசி காணப்படுகிறதா? ஒரு பிரார்த்தனா ஜீவிதம் நிமித்தமோ நீக்கு ஒரு ஆக்கலி உள்ளதா? Do you have a hunger for winning souls? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு பசி காணப்படுகிறதா? ஆத்மனை சம்பாதிச்சுக்கொண்டதுக்கு மீக்கு ஆக்கலி தப்புலு கலவாரா இன்னாரா? How much you hunger for the love of Calvary? கல்வாரி அன்புக்காக எவ்வளவு பசி உடையவர்களா நீங்கள் காணப்படுகிறீர்கள்? கல்வாரி பிரேம கொருக்கு மீரு எந்தவா ஆக்கலி கலிகி உனாரு? Listen, for every hungry soul bitter things are very sweet. ஒவ்வொரு பசியுள்ள ஆத்மாவுக்கும் கசப்பான அனுபவங்கள் அது இனிமையாக மாறும். ஆக்கலி கொள்ளின பிராணவனுக்கு பிரதி வாரிக்கு நீ சேதைனது ஏவைனப்படி நீ தீயதா மாற்றப்படணும். The more you have hunger for God, the sweeter, the better will be your life. எவ்வளவு அதிகமாக தேவனுக்காக நீங்கள் தாக பசிவுடையவர்களா இருப்பீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஜீவியம் கூட சுக இனிமையானதாக மதுரமாக மாறும். நீ ஒரு பிராணம் அனுதி தேவன் கொருக்கு எந்த ஆக்கலி கொண்டு உண்டனோ அப்படி அனுபவம் அனுதி மதுரமுகானோ சிரேஷ்டமைனதுகானோ கனபடணும். We must have a love for the cross of Jesus. அந்த சிலுவைக்கு நாம் ஒரு அன்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். How do you know you love the cross of Jesus? எவ்விதமாக இயேசுவின் சிலுவை நீங்கள் சிநேகிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஏ விதமாக மன பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவனு பிரேமிச்சாமனி ஏலாக இருக்கலமோ? When people will reject you and persecute you and reproach you, you will rejoice. ஜனங்கள் உங்களை தள்ளிவிட்டு உங்களை அவதூறாய் பேசி உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாயிருப்பீர்கள். எப்படி நீக்கு விரோதமாக ஜனங்களு லேசி நின்று விசர்சிச்சு நின்று நிராகரிச்சு நீ மீத நிந்தல் மோப்புச்சுனப்பு அப்படி நீ சந்தோஷமான ஆனந்தமான உண்டகலவு. Many Bible, Saint Paul says, many are the enemies of the cross of Christ. சபரிஸ்த பவுல் சொல்கிறார், அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் காணப்படுகிறார்கள். இனி ஒரு வாக்கியம் தெளிவுச்சுனது, பிரபுவின் இயேசு யொக்க சிலுவுக்கு அநேகலு சத்ருலையினாரனி தெளிவுச்சுனது. You may not be an enemy of Jesus, but maybe an enemy of the cross of Jesus. ஒருவேளை நீங்கள் இயேசுவுக்கு சத்துருக்களாய் இருக்க மாட்டீர்கள், ஆனால் இயேசுவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறீர்கள். நீர் ஒருவேளை இயேசுக்கு நீர் சத்ருவா உண்டர் காணி இயேசு யொக்க சிலுவுக்கு சத்ருவுகா உண்டுரு. Today God wants you may give up that thief's cross or Simon's cross. கிங்கிக்கு நீங்கள் அந்த கள்ளனுடைய சிலுவையும் சீமோனுடைய சிலுவையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஈ தினமுனா ஆ தொங்க யொக்க சிலுவனும் ஆ சீமோன் யொக்க சிலுவனும் விடுச்சுப்பெட்டவல்லனி தேவுடு கோர்சுனாரு. Jesus did not say, take up your crosses and follow me, but take up your cross and follow me. இயேசு உன்னுடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லவில்லை, அதற்கு பதிலாக உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பிரபுவின் இயேசு நீ சிலுவலன்னு மோசுக்கொனி நான் வெம்படிச்சுடன் செப்பலேது, காணி நீ ஒக்க சிலுவன் மோசுக்கொனி நான் வெம்படிச்சுமணி செப்பேனு. If you don't take your cross, you will become a cross for others. நீ உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீ மற்றவர்களுக்கு சிலுவையாக மாறிவிடுவாய். நீ சிலுவனும் மோயினட்லயே நீ இதற்கு சிலுவகா உண்டு. The Lord only told to take up your cross and follow me. உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றுதான் இயேசு சொன்னார். நீ சிலுவனை எடுத்துக்கொணி மோசுக்கொணி நீ நான் வெம்படிச்சுமணி பிரபுவின் இயேசு செப்பேனு. Olden days when a person is crucified, for the crucifixion of a person, not only a cross needed, hammer and nails also are needed. ஆதி நாட்களிலே ஒரு மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் சிலுவை மாத்திரம் போதுமானதாக இருக்கவில்லை, அதற்கு அறையும்படியாக ஆணிகளும் சுத்தியலும் அவசியமா இருந்தது. பிராச்சீன காலங்களோ ஒரு மனுஷனின் சிலுவை வேவலன்ட்டே சிலுவ மாத்திரமே காது, காணி ஒரு சுத்தையும் மேகலும் கூட அவசியமாயிருந்தேன். பட் ஜீசஸ் டிட் நாட் சே take up your cross and the nails and the hammer and follow me, but only the cross. கர்த்தா இயேசு கிறிஸ்து நீ உன்னுடைய சிலுவையும் ஆணிகளையும் சுற்றிலையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை, உன் சிலுவையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பிரபுவின் இயேசு நீ சிலுவனு நீ மேக்குலனு நீ சுத்தனு தீசுகொனி மோசுகொனி வெம்படிச்சுமணி செப்பலேது, காணி நீ சிலுவனு தீசுகொனி மோசுகொனி நா வெம்படி வெம்படிச்சுமணி செப்பேன். That means you will carry the cross
others may carry the hammer and the nail. அது அர்த்தம் என்னவென்றால் நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது மற்றவர்கள் ஆணியையும் சுத்தியையும் கொண்டு சுமந்து வருவார்கள். தானியேலுக்கு அர்த்தமேமனகா நீ சிலுவையும் நீ மோசுக்கொண்டு வச்சினப்படு இதரலு மேய்களனு ஆ சுத்தியனு பட்டுக்கொண்டு வச்சேதரு. Even some people in your house may be like a hammer always hitting you and like a nail always piercing your heart with their tongue. உங்களுடைய வீடுகளிலும் கூட சிலர் சித்தியலை போல எப்போதும் உங்களை அடிக்கிறவர்களாக கொட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். வேறு சிலரோ ஆணையை போல உங்கள் இருதயத்தை துளைக்கிறவர்களாக தங்கள் வாயினாலே உங்கள் இருதயத்தை துளைக்கிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை மீ குடும்பங்களோ மீ இன்டி வாரே சுத்தவலே வாரி மாட்டலத்தோ மீன கொட்டச்சு உண்டவச்சு లేక కొందరు మీ హృదయమును ఆ మేకలను ఏ విధంగా గుర్తిస్తున్నారో వారి మాటల మూలముగా మిమ్మల్ని గుర్తించవచ్చును. Do you thank God for Mrs. Hammer and Mr. Nail and etc. people? இவ்விதமாக மிஸ்ஸஸ் ஹாமர் அவர்களுக்காக மிஸ்ஸஸ் நெய்லி இவ்விதமாக இந்த சுத்தியல் ஆணி இப்படிப்பட்டவர்களுக்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்கிறாயா? மிஸ்டர் சுத்திகாகனும் மிஸ்ஸஸ் மேக்குலுக்கா கொடுக்கணும் நீ தேவி ஸ்தோத்திரம் செலுத்தினாவா? You see, hammer and nail all are needed to do the perfect work of crucifixion. ஒரு பரிபூர்ணமான சிலுவையில் அறையப்படுகிறதான வேலையை செய்ய வேண்டும் என்றால் சுத்தியலும் ஆணையும் அவசியம்தான். சிலுவை யொக்க சம்பூர்ணமான கிரியானுனதி சம்பூர்ணம் செய்யப்படும் வல்லன்ட்டே ஈ சுத்தனும் மேய்களுனும் அவசியமாயினவி. And when we don't realize why God allowed so many people to pierce us, to prick us or hit us, if we don't realize, we will not be able to thank God. நீ தேவன் ஏன் விதமாக நம்மளை அடிக்கும்படியாகவும் குத்தும்படியாகவும் நம்மை ஆணையை போல குத்தும்படியாகவும் அநேக ஜனங்களை வைத்திருக்கிறார் என்பதை சரியானபடி விளங்கிக் கொள்ளாமல் போவோம் என்றால் நமக்கு துக்கம்தான் வரும். అయితే ఎందు నిమిత్తమో ఈ విధంగా మనల్ని ఇతరులు గుర్తిస్తున్నారు పొడుస్తున్నారు మనం హింస పెడుతున్నారని మనం అర్థం చేసుకున్నట్లయితే నిజంగా అది దుఃఖకరంగా ఉండును. Today with what type of cross have you come to the meeting? இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான சிலுவையோடு கூட நீ வந்திருக்கிறாய்? ఈ కూటములో ఎటువంటి సిలువతో నీవు కూటంకి వచ్చినావు? Honestly examine your heart. Perhaps it is thief's cross or Simon's cross you have been carrying all along. உண்மையாக உன்னுடைய பரிசோதனை பார்ப்பாய் என்றால் ஒருவேளை அந்த கள்ளனுடைய சிலுவையோ இல்லாவிட்டால் அந்த சீமானுடைய சிலுவையோ சுமந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு நீ வந்திருக்கலாம். நிஜமா மீ யதார்த்தமா மீ ஹுதயம் பரிசீலனை சூச்சுக்கொண்டு மீரு ஒருவேள ஆ దొంగ యొక్క சிலுவను మోసుకొని వస్తున్నారా లేక ఆ సీమోని యొక్క சிலுவను మోసుకొని వస్తున్నారా పరిశీలించి చూసుకొనుడి. Today you can surrender those both crosses and take up the cross of Jesus and follow. இன்றைக்கு நீ கொண்டு வந்த ஆன ரெண்டு விதமான சிலுவை நீ இங்கே வைத்து விட்டு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நீ எடுத்துக் கொள்ளலாம். అయితే ఈ రెండు విధములైన ఆ సిలువను మీరు అప్పగించుకొని ప్రభువైన యేసు క్రీస్తు యొక్క సిలువను మోసుకొనుడి. We must thank God more for our sufferings than for our comforts. நம்முடைய சுகமான ஜீவத்தை காட்டிலும் நம்முடைய ஊத்தங்களுக்காக பாடுகளுக்காக தேவனை நாம் அதிகமாக சோத்தரிக்க வேண்டும். மன யொக்க சௌகரியங்கள கண்டினும் மன ஜீவிதங்களோ ஜருச்சுன சிரமலு கஷ்டங்கள கொருக்கு மனம் தான் எந்த ஆனந்தின்சவனேனு. Remember one day when you go to heaven. ஒரு நாளிலே நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் போது ஞாபகம் சொல்லி ஒரு தினம் நான் மீறு பரலோகம் வெளியினப்படு. The Lord will show my son this crown is for that particular scolding you suffered and that crown is for that particular suffering you are going through and this is for the persecution that you suffered for me. The Lord will show all the rewards. இவ்விதமாக நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் போது தேவன் ஒரு சிங்கம் ஒரு ஒரு கிரீடத்தை காண்பித்து இது நீ அந்த குறிப்பிட்ட விதத்திலே நீ பாடு அனுபவித்தாயே அதற்காக உள்ளது என்று சொல்வார். வேறொன்றை காட்டிக்கொண்டு நீ இந்த விதத்திலே உன்னை துக்கப்படுத்தினார்களே துக்கத்தை சகித்தாயே அதற்காக என்று சொல்வார். இவ்விதமாக உன்னை நீ பட்டதான பாடல் ஒவ்வொன்றிற்காக இருக்கிறதான எல்லா பிரதிபலங்களையும் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். நீ பரலோகம் வெல்லப்படு குமாரடா நீ ஆ தினவுனா இதழ வல்ல ஈ விதமாக சிரமனொந்தியனாவு காவட்டி ஈ கிரீட்டம் நீக்கு இவ்வபடியினது ஈ விதமாக நீ ஹிம்சிம்பபடி உனாவு காவட்டி ஈ கிரீட்டம் நீ குன்சபடியினது ஈ விதமாக நிந்திம்பபடி కాబట్టి ఈ కిరీటం నీకు ఇవ్వబడినదని చెప్పును. Beloved child of God, perhaps that time a thought may come upon you, Lord, for such small suffering such a great reward, please send me little more time on earth, I may suffer more and come for a greater reward. அப்போது ஒருவேளை உங்களுக்கு இவ்விதமாக எண்ணங்கள் வரலாம். ஆண்டவரே நான் ஏதோ கொஞ்சம் பாடு அனுபவித்ததுக்கு இப்படிப்பட்டதான கிரீடங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரே என்னை மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பும் நான் இன்னும் அநேக பாடுகளை பட்டு அநேக கிரீடங்களை நான் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நீங்களும் கூட சொல்ல ஏது உண்டு? ஒருவேளை இலாச்சு போச்சுனா பிரபா ஒரு சின்ன சிரம கொடுக்கு நான் இருவண்டி பிரதிபலம் உன்னது அலாகைத்தே இங்கா நேன் எக்கோ சிரம பொதினப்படு அநேக பிரதிபலம் தொருக்கணும் காபட்டி நான் ஈ லோகம்லோனி திரி பம்பமணி ஒருவேளை சொப்பவச்சு. For example, brother Josh brought us
கப் ஆஃப் வாட்டர் ஃபார் அஸ் டு ட்ரிங்க். உதாரணமாக பிரதர் ஜோஸ் அவர்கள் குடிக்கும்படியாக ஒரு கப் தண்ணீர் கொண்டு வந்தார். உதாரணமாக பிரதர் ஜோஸ் காரு தாவுட்டக்கு கோப்பலு நீரு తీసుకొని వచ్చినారని தரச்சி. He will see the reward in heaven for the cup of water. இந்த தண்ணீர் கொண்டு வந்ததற்கு அவன் பரலோகத்திலே அவருக்கு இருக்கிறான பிரதிபலனை அவர் காணும்போது கிண்ண நீல கொருக்கு பரலோகமந்து அத்தனை பொந்தவரசன பிரதிபலம் உண்டு. I think brother Jos may tell, I wish I had given him bigger cup so that I would have got a greater reward. அப்போ அவன் நினைப்பார், நான் இன்னும் பெரிய கப்பு கொடுத்திருப்பேன் என்றால் எனக்கு இன்னும் பெரிய பிரதிபலன் கிடைத்திருக்குமே என்று நினைக்கலாம். ஒருவேளை பெரிய கோபாலோ நீல் இச்சினட்லயே பரலோகமந்து நாக்கு பெரிய பிரதிபலம் உண்டுனே தனசுவச்சுனு. Our light affliction but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதாலே லேசான பாடுகள் நமக்கு அதிக நித்திய கன மகிமையை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஈ சுலிக்கன சிரமலு మన రాబో కాలమునకు నిత్య మహిమయు ఘనతయు మనకు భారం తీసుకొని వచ్చును. There are so many beautiful truths I would like to share but time is very limited. Minutes only left. இன்னும் அநேக அருமையான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு நேரம் குறுகினதா இருக்கிறது. அந்தமையான சத்தியாலு ఉన్నవి మీతో పంచుకోవాలని నేను కోరుతున్నాను కానీ సమయం క్లుప్తంగా ఉన్నది. The cross of Jesus was in the center of our heart, in the center of our thoughts, in the center of our life. அதன் அர்த்தம் என்னவென்றால் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது நம்முடைய இதயத்தின் நடுவிலே இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களின் நடுவிலே இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவிதத்தின் நடுவிலே அது காணப்பட வேண்டும். பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவ மச்சிலோ ఉన్నప్పుడు మన హృదయంలోనూ మన తలంపుల్లోనూ మన జీవితంలోనూ అటువంటి శ్రమలు ఉండవలెను. As the cross of Jesus became a blessing, a great blessing to the whole world, then the cross of Christ in the center of our life, we will become a blessing to the whole world. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையானது உலகம் முழுவதற்கும் அது ஆசீர்வாதகரமாக இருப்பது போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய நமக்கு நடுவிலே காணப்படும் என்றால் நாமும் கூட உலகத்தை எல்லாவற்றுக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். பிரபுவின் இயேசு கிறிஸ்து யொக்க சிலுவ மத்தியிலே ఉండెను కాబట్టి ఆయన సర్వలోకమునకు ఆశీర్వాదకరముగా ఉండెను. అదే విధంగా మన జీవితంలో దేవుని యొక్క సిత్తమను అది ఆ మధ్యలో ఆ సిలువ యొక్క మధ్యలో ఉన్నట్లయితే మనం కూడా ఇతరులకు అనేక Every moment, dear child of God, your life will become very sweet. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவிதின் ஒவ்வொரு சலப்பொழுதும் அது இனிமையாக இனிமையாக மாறிக்கொண்டிருக்கும். தேவனே தேவி விதா, மீ ஒక జీవితంలో ప్రతి క్షణమనునది మధురంగాను ఇంపుగాను కనబడును. You will really love the cross. ఉన్నయగవే నీ సిలువయే నీ స్నేహిపాల్. నీచెముగా నీ ఆ సిలువను ప్రేమింతు. You will really love sufferings in the will of God. தேவனுடைய சித்தத்திலே மத்தியில் இருக்கிற பாடுகளை நீ சிநேகிப்பாய். தேவனுடைய சித்தத்தில் உள்ள ஆசிரமங்களை நீ பிரேமித்து. Your soul will be hungry for God and then every bitter thing will become sweet for you. உன்னுடைய ஆத்மாவானது தேவனுடைய காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக பசி உள்ளதாய் காணப்படும். அப்பொழுது ஒவ்வொரு காரியங்களும் அது கசப்பான காரியங்கள் இனிமையாக மாற்றப்படும். தேவனுக்கு ஆகலிகா உன்னட்லயே அவன் சேதைனப்படிக்கே அவன் மதுரமாக மாற்றப்படணும். Today look at your life. నేడు నీ జీవితం తట్టు చూసుకొనుము. You are not able to rejoice in your sufferings permitted by God. దేవునాల అనుమతికపడదాన ఉండే పాడుగలిలే ఉన్నా సంతోషించక முடியாமல் இருக்கிறது. దేవుని చేత అనుమతింపబడిన శ్రమలను చూచి నీవు సంతోషం లేక ఉండవచ్చును. There are so many blessings. Just two more important things in a couple of minutes time I will share and will close. இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. இன்னும் இருக்கதான கொஞ்ச நேரத்திலே இன்னும் ரெண்டு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் கலவு ஆனி ரெண்டு மாத்திரம் நான் செப்பி முடிச்சலனு. I told you three types of cross or three types of sufferings. மூன்று விதமான சிலுவை எல்லாவற்றால் மூன்று விதமான பாடுகள் என்று நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன். மூன்று விதமான சிலுவலு லேக மூன்று விதமான శ్రమలని ముందుగానే చెప్పినాను. We don't need to carry the same time three cross crosses only one. நாம் ஒரே நேரத்திலே மூன்று விதமான சிலுவைகளை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுமக்க வேண்டியது ஒரே ஒரு சிலுவை. ஒரே சமயத்திலே இந்த மூன்று சிலுவலனு மோசுக்கொள்ள மனக்கு அவசரம் இல்லை. அயிட்டு ஒரு சிலுவனு மன மோசுக்கொள்ளவேனு. Today repent if you have been carrying the cross of the thief. நீ சிலுவையே அந்த கண்ணனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருப்பாயென்றால் இப்பொழுதே அதற்காக மனஸ்தாபப்படு. நீரு நீ ஆ தொங்க யொக்க சிலுவனு மோசுக்கொனுச்சுனாவனகா தான் நிமித்தம் நீ பச்சாத்தாப்படுமோ. You have been carrying the cross of Simon, murmuring and complaining in your sufferings.
Now repent and give up that cross. சீமோனுடைய சிலுவையை சுமப்பாய் என்றால் உடைய பாடுகளிலே நீ முறையிட்டு முறுமுறுத்துக் கொண்டிருப்பாய் என்றால் அந்த சிலுவையை விட்டுவிட முடியாத தீர்மானம் செய். சீமோன் யோக்கா நீ ஆ சிலுவனு மோயிச்சுனாவனகா நீ ஜீவிதம்லோ ஃபிரியாதுலு சனுகுச்சு கொணுசு உன்னாவంటే அவென்னு తీసివేసి ఆ சிலுவను మోయుము. I already explained what is the meaning of cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவை என்ன என்றால் என்ன என்று ஏற்கனவே நான் விளக்கி விட்டேன். கிறிஸ்து యొక్క சிலுவ ஏவனகா முன்னவே చెప్పినాను. Cross of Christ was suffering for the mistakes of others. கிறிஸ்துவின் சிலுவை ஆனது மற்றவருடைய தவறுகளுக்காக தான் பாடுகளை அனுபவிக்கிறது. கிறிஸ்து యొక్క சிலுவ அனுபவிப்பது இதர యొక్కల தப்பிதம் నిమిత్తము మనము శ్రమనొందుటయైనది. Maybe you are suffering because of the mistakes of your husband. ஒருவேளை நீ உன்னுடைய கணவனுடைய தவறுக்காக நீ பாடுகளை அனுபவிக்கலாம். ஒருவேளை நீ భర్త యొక్క தப்பிதம் నిమిత్తము நீயும் శ్రమనొందవచ్చును. In America there is a saintly man called Dr. E.V. Hill. இவி ஹில் என்கிறதான ஒரு ஒரு பக்தியுள்ளதான ஒரு மனிதன் அமெரிக்காவில் உண்டு. இவி ஹில் ஒரு பக்திகள ஒரு மனுஷன் உண்டு. He is still alive, an old man. இப்போதும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆனா அதிக வயது சென்றவர். இப்போ ஆயன ஜீவனத்தோ உண்டு. காரணம் சாலா விருத்தாப்பியம் கலவாடு. His wife, there was a suggestion that she may marry the president of that country's some other country's son. அவருடைய மனைவி மற்றொரு ராஜ்யத்தினுடைய பிரசிடண்டுடைய மகனை விவாகம் பண்ணலாம் ஒரு பேச்சு வந்தது. That's right. But because he was not a godly man, she refused to marry the son of the president. அந்த பிரசிடண்டுடைய மகன் அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளவனா இல்லாதபடினாலே அவனை மனக்க மறந்து மறுத்து விட்டார். ஆ பிரசிடண்ட் குமாரடு தெய்வ பக்தி கலவாடு காது காபட்டி அது வந்தனி நிராகரிச்சனு. And finally she married Dr. E.V. Hill. கடைசியாக E.V. Hill என்பவரை அவள் மணந்து கொண்டாள். சீவரிகா E.V. Hill அதன்னி அவை பெண்ணி చేసుకొనేను. As you know, Mrs. Hill was from a very rich family. Mrs. Hill என்பவள் அதிக வசதி படைத்ததான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள். Mrs. Hill அவரோ చాలా தனம் கலவாரினாரு. Dr. Hill wanted to start a petrol station, but his wife told that is not the will of God. டாக்டர் ஹில் அவர்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாத விரும்பினார். ஆனால் அவருடைய மனைவியோ அது தேவ சித்தம் அல்ல என்று சொல்லிவிட்டார். ஐகிலாருக்கு பெட்ரோல் ஸ்டேஷனோ ஆரம்பிச்சோலன்னு கோரேனோ அதே அதன் பாரிய வதனி செப்பேன். பட் ஹி ஸ்டார்டட் த பெட்ரோல் ஸ்டேஷன் அண்ட் ஹி வெண்ட் பேங்க்ரப்ட். ஆனாலும் அவருடைய பேச்சை கேட்காமல் அவர் பெட்ரோல் ஸ்டேஷனை ஆரம்பித்தார். கடைசியாக அவர் திவால் ஆகிவிட்டார். அதே அத்தடி வதன் செப்பினப்படி கூட ஈ பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிச்சுனார் காபட்டி அத்தடி திவால் லேக்க டபுள் லேக்குண்டா ஆயிப்பேன். ஒன் டே வென் ஹி கேம் ஹோம் he found electricity, the light is not burning but candles are burning in every room. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அங்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை, விளக்குகள் எரியவில்லை, ஆனால் கேண்டில் எரிந்து கொண்டிருப்பதே அவர் கண்டா. அதே ஒகுசாரத்தில் இன்ட்டு வச்சினப்படு ஆ வீட்டு சேர்த்து அனுனதி தீபம் மண்டலேது காணி தீபங்களே மண்டுச்சுண்டேன். And he asked the wife why the candle light. Then she told mildly, today you know 6 months are over after our marriage, we thought we will have dinner at candle light. அவள் அப்போது அவர் மனைவியிடத்தில் ஏன் வெளிச்சம் காணப்படவில்லையே, கேண்டில் லைட் தான் இருக்கிறது என்று சொல்லும் போது அவர் சொன்னால், நமக்கு விவாகமாய் 6 மாதங்கள் ஆகிறது, ஆனபடி நாள் நம்முடைய இரவு உணவை இந்த கேண்டில் வெளிச்சத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் தான் செய்தேன் என்று சொன்னார். எதுக்கு வித்து சக்தி தீபம் வெளியுட்டலேது, எதுக்கு இவத்து தீபம் வெளிச்சினவன் செப்பினப்படு அத்தன் பாரிய மன பெண்ணி 6 மாசம் அயினது காபட்டி ஈ ராத்திரி மனம் ஈ தீபத்தோனே மனம் போஜனம் செய்வல்லி செப்பேனு. அவர் பாத்ரூமுக்கு போன போது அங்கும் வெளிச்சமில்லை. அதே ஸ்நான கதி வெளியினப்படு அக்கட கூட வெளுக்கு லேக்குண்டே. அப்போது அவருக்கு அவர் சொன்னா என்ன சம்பவித்தது அந்த குறைக்கு அப்படி ஏன் சரிங்கன்னு அடிக்கணும். அப்போது அவள் அழுதாள். அப்படி அவ ஏச்சனும். ஐ குட் நாட் பே த எலக்ட்ரிக் பில். எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்ட எனக்கு வழி இல்லை. ஆ வித்யு சக்தி ஒரு பில்லு கட்டுட்டு நாக்கு மார்க்கும் லேது. பட் ஷீ டிட் நாட் வாண்ட் த husband to know about it. Anal she wanted to suffer on her own. Anal ivvidamaga kashtapaduvade thanude pushan ariya aval virumbalapadinale thanakku thane kashtapadumbadiyaga aval theermanithaan ivvidamaga sonnal. Ee ilam shramanunduta thana bharthaku cheppta ishtam ledhu kabatti thani ivvidamaga shramanunduta shramanunduchunani nenu cheppanu. Normally wife will scold and say, you did not obey God, you start, I told you not to have the petrol station, now see the suffering is coming and
would have scolded the husband. பொதுவாக மனைவிமார்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் தேவ சித்தம் இல்லாதபடினாலே பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பித்தீர்கள், நீங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால உங்களால் தான் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி அவர்களை அவர் திட்டுவார்கள். அது சாதாரணமாக சூச்சினே பாரு இலா செப்பினோ நீ பெட்ரோல் ஸ்டேஷன் ஆரம்பிச்சவது அனு செப்பினானோ அது தேவ சித்தம் செய்யலேது நீ லோபடலேது அந்த ఈ విధంగా శ్రమలన్నీ కలుగుతున్నావని చెప్పి ఈ విధంగా పోరాడుదురు. Or else the wife could have told her, you better suffer, I go back to my parents, my home, rich home. இல்லாவிட்டால் அந்த மனைவி சொல்வார்கள், நீரிங்க கொண்டு பாடுகளை பட்டுக்கொண்டிருங்கள், நான் என்னுடைய சௌரியமான எல்லா வசதிகளும் இருக்கதான என்னுடைய வீட்டிற்கு நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லிவிடுவாள். பாரி இலா செப்போச்சுனோ இலாவு நீ நேன் சேர்ந்து శ్రమ పొందవలెను நீவே శ్రమ పొందుము నేను నా తల్లిదండ్రుల ఇంటికి వెళ్ళుదనే నీ చెప్పవచ్చును. Many do not want to carry the cross of Christ. அநேகர் கிறிஸ்துவின் சிலுவை சுமக்க விரும்புகிறதில்லை. அநேகுலகு கிறிஸ்து యొక్క சிலுவను మోయటకు వారికి ఇష్టం లేదు. After the cross is the crown. சிலுவைக்கு பிற்பாடுதான் கிரீடம் காணப்படுகிறது. சிலுவை తదుపరి మనకు కిరీటం కలదు. What type of cross are you carrying? நீங்கள் எவ்விதமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதுவண்டி சிலுவను మోయుచున్నారు? Are you really thanking God for the sufferings? உண்மையாகவே நீங்கள் படுகிறதான பாடுகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறீர்களா? நிச்சயமாக మీరు పొందుచున్న శ్రమల నిమిత్తము దేవునికి కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించునారా? How can I thank God for the financial problem I am facing? எனக்கு இருக்கிறதான பொருளாதார நெருக்கடியிலே நான் எவ்விதமாக தேவனை ஸ்தோத்தரிப்பது? నాకు ఇలాంటి ఆర్థిక సమస్యలు ఉన్నాయి, ఏ విధంగా నేను దేవుని స్తుతించగలను? Today I challenge you. You praise God for your sufferings. இன்றைக்கு நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், உங்களுடைய எல்லா பாடுகளுக்காக தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். ఈ దినమున నేను సవాలుగా చెప్తున్నాను, మీరు పొందిన శ్రమలన్నిటి నిమిత్తము మీరు దేవుని స్తుతించుట ప్రారంభించండి. Maybe through your husband or through your wife's sufferings coming when you praise God. ஒருவேளை நீங்கள் விதமாக ஸ்தோத்தரிக்கும் போது புருஷன் மூலமாக மனைவின் மூலமாக பாடுகள் வரலாம். ஈ விதமாக ஸ்தோத்தரிச்சினப்படு நீ பாரி துவாரனோ நீ பர்த துவாரனோ நீக்கு శ్రమ కలగవచ్చును. When the tree touches the bitter waters, the waters will become sweet. மரமானது தண்ணீரை தொட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் மதுரமாக மாறிட்டு ஆ செட்டனுனதி நீரிலோ வேசின வெண்டனே ஆ நீரிலன்னியு மதுரமலாயினு. When we take the sufferings in a good spirit, another important thing that we feel such a heavenly peace as never before. இவ்விதமாக பாடுகளை நாம் அனுபவிக்கும்போது சரியான ஆவியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டால் அது பரலோக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம். இலாண்டி శ్రమలన్నీ మనము సరైన ఆత్మతో మనం తీసుకున్నట్లయితే నిజంగా ఆ శ్రమలన్నీ మనకు పరలోకం వలే కనబడును. Please read Colossians chapter 1 verse 20. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியருக்கு ராசன பத்திரிகை முதல் அத்தியாயம் 20வது வாக்கியம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும். And having made peace through the blood of his cross. Yeah, that's enough. Having made peace through the blood of the cross. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆயின சிலுவ ரத்தம் చేత சந்தி చేసి అనగా சமாதானம் கலக చేసెను. Listen, there is a difference between giving peace and making peace. கேளுங்கள், சமாதானத்தை கொடுப்பதற்கும் சமாதானம் ஈச்சுட்டக்கணும் சமாதானம் செய்யட்டக்கணும் கூட சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. சமாதானம் ஈச்சுட்டக்கணும் சமாதான பரிசுட்டக்குனா மத்திய தேடா கலது. Maybe this watch may be costing about 100 rupees. ஒருவேளை இந்த வாட்ச் 100 ரூபாய் என்று இருக்கலாம். ஒருவேளை இந்த கடிகாரம் 100 ரூபாயில் தரச்சுடி. I give to Brother Paul Chandran, so he's happy that about 100 rupees worth of gift I have given. நான் இதே பார்சன் கொடுத்தால் அவருக்கு 100 ரூபாய்க்கு சமமான வெகுமதி கிடைத்ததுக்காக அவர் சந்தோஷப்படுவார். அயிட்டே நான் இது பார்சன் காரிக்கு இச்சினట్లయితే இது 100 ரூபாயில தயினது కాబట్టి அதான் తీసుకొని సంతోషించును. But if I made it, நான் இதை உண்டாக்கினேன்றால், ஒருவேளை நான் இது கலக చేసినట్లయితే, I should be an electronic engineer, I should know the assembling, I should have specialized and qualified in clock, this electronic clocks. நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருக்க வேண்டும், அவருக்கு பாகங்கள் இருக்க வேண்டும், இந்த கடிகாரத்தை பொறுத்தால எல்லா அறிவும் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். எலக்ட்ரானிக் இன்ஜினியரா உண்டவச்சுனோ ஈ கடிகாரம் சேசே ஒரு சாமதித்து நாக்கு உண்டினட்லைத்தே. So that means number of years I might have studied and lakhs of rupees I might have spent to study this. அது மாத்திரமல்ல, நான் அநேக வட்டங்கள் படித்து அநேக லட்சம் ரூபாய்கள் செலவழித்து இதை எவ்விதமாக உண்டாக்குவதென்றே நான் படித்திருக்க வேண்டும். அயிட்டு ஈ சதுவును அநேக சமஸ்தலம் சதுவி லட்ச கோடி டப்பு నేను వ్యయం చేసి నేను ఈ ఏ విధంగా చేయవలనని నేర్చుకొని ఉండవచ్చును. You see the difference. I gave this watch
and I made this watch, the difference between the two. நான் இந்த வாட்சை நான் கொடுத்தேன், இந்த வாட்சை நானே உருவாக்கினேன், இது ரெண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். ஈ கடியாரம் நான் இச்சியுனானு, ஈ கடியாரம் நான் சேசியுனானு, ஐதே ஈ ரெண்டிட்டு மத்தியிலும் வித்தியாசம் சூடி. If I made it and then given to him, even if he will make some problems with that, I can repair it, even if I discard it, a million other clocks similar ones I can make. ஒருவேளை அதனால் அவருக்கு நான் ஆணையை உருவாக்கி அவருக்கு கொடுத்திருக்கும் போது அதில் ஏதாவது அவர் ஏதாவது தவறாக அவரை தவறு செய்து ரிப்பேர் செய்து விட்டால் உடனடியாக நான் அதை சரியா ரிப்பேர் செய்து அவருக்கு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல லட்சக்கணக்கான கடிகாரங்களை இதுபோல நான் உருவாக்கலாம். அயிட்டு ஈ கடிகாரம் அதுக்கு இச்சினப்படு ஈ கடிகாரம் ஏதேனும் பொறுப்பாட்டு சரியினட்லயே ஆ கடிகாரம் நேன் சரி செய்யவச்சுனோ அலாண்டி கடிகாரம் வேவேல கொலதி கூட கடிகாரம் நேனும் கண்கொண்டவச்சுனோ. Kindly listen. He made peace through the cross means when we love that divine sufferings, not only we will have peace, we will be giving peace to millions of people. இதனமாக அவர் சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லும் போது நாம் அந்த சிலுவையை நாம் சகிக்கும் போது நமக்கு சமாதானம் வருவது மாத்திரமல்ல அநேக மாயங்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஆ சிலுவ ரத்தம் சேர்த்து சந்தி சேசி அனகா சமாதான பரிச்சுனான் அனகா மனம் கூட சமாதான பரிச்சின வாரமைத்தை இதற்கு வேவேல கொடுதி மந்திக்கு மனமும் சமாதான பரிசுவானமை இந்த it will bring peace to others. நீங்கள் எங்கு போனாலும் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகளை பேசினாலும் கூட அது மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீர் எக்கடிக்கு வெளியினப்படுக்கினே இதர்களோ ரெண்டு மூணு வாட்டல் பழகினப்படுக்கினே அவை சமாதான பரிசுனா உண்டு. He made peace through the cross. அவர் சிலுவையின் மூலமாக சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆயன சிலுவை சேத சமாதானம் கலக சேசினார். Let me mention one more point and close. நான் இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் செப்பி முகிஞ்சதனு. 1 Corinthians chapter 1 verse 18 says cross is the power of God. முதலாம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது சிலுவையானது அது பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வாக்கியம்லாம் சூச்சுனாமோ ஆ தேவன் யொக்க சிலுவாதி சக்தியேனது. சிலுவை பத்திய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாயிட்டது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. It is the power of God. அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவி சக்தியேனது. Cross is the power of God. சிலுவை தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவா தேவி சக்தியேனது. Some of us do not have proper anointing of the Holy Spirit. நம்மில் சிலருக்கு பரிசுத்தாவின் சரியான அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறது. மனலோ கொந்தமந்திக்கு பரிசுத்தாத்ம யோக அபிஷேகம் சரியான விதமாக லேது. Listen, cross is the power of God. கவனியுங்கள், சிலுவை தேவ பலனாய் இருக்கிறது. செட்டவையின் சிலுவா தேவன் யோக சக்தியினது. Greek word for that power is dynamis, miraculous, dynamic power. கிரேக்க வார்த்தை டைனமிக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு டைனமிக் போன்றதான பெரிதான பலன் உள்ளது. அயிட்டே தேவன் சக்தி என்று சொல்லப்படும் டைனமிக் வலே அது கொப்ப சக்தி கலினதையினது. யூ நோ டைனமைட்ஸ், தி பவர்ஃபுல் டைனமைட்ஸ். நீங்கள் சக்தி வாய்ந்ததான டைனமைட் குண்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சக்தி வாய்ந்தமான டைனமைட்ஸ் குறித்து வினி உண்டவச்சு. சோ கிராஸ் இஸ் எ டைனமிக், தேர் இஸ் டைனமிக் பவர். இந்த சிலுவையிலே அந்த டைனமிக் பலன் உண்டாயிருக்கிறது. ஈ சிலுவலோ ஆ டைனமிக் சக்தி கனது. இட் வில் பி லைக் த்ரோயிங் டைனமைட்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹெல். இது நரகத்தின் தேசத்திலே இவ்விதமாக டைனமிக் குண்டுகளை போடுவது போல இருக்கிறது. ஆ டைனமிக் குண்டுலனு ஆ நரகம்ல வேசினட்லுவா உண்டுனு. டுடே வென் யூ வில் ரிசீவ் இன் த குட் ஸ்பிரிட் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய சிலுவை நீங்கள் சரியான விதத்திலே சரியான ஆவியிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் யொக்க சிலுவனு சரியான ஆத்மலோ மீது தீசுக்கொள்ளினே. When you take the cross and go to a place called place of a skull or Golgotha. நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கதா என்கிறதான கபால ஸ்தலத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீரு சிலுவன் தீசுக்கொண்டு கொல்கோதா அணி ஆ கபால சோட்டுக்கு வெளியினட்லயே. Then that cross is a miraculous cross. The devil is afraid of that cross. அந்த சிலுவையானது அதிசயமான சிலுவையாயிருக்கிறது. பிசாசாவை பார்த்து நடுங்குவான். ஆ சிலுவை அன்னது ஆச்சரியகரமான சிலுவையினது. சாத்தானன் வாழ் சூச்சினப்படு ஆ சிலுவன் சூச்சி பயப்படணும். You will experience a dynamic power in your life. உங்களுடைய ஜீவியத்திலே பிரதான டைனமிக் வல்லமை இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். அப்படி மீ யொக்க ஜீவிதம்லோ அத்தியதிகமான சக்தினி பொந்தகலரு. Cross made peace. You will experience peace and through you millions will receive it.
உண்மையானது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் பூர்ண சமாதானத்தில் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 1016 ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆசீர்வாதம் మీకు సమాధానము కలుగ చేసెను. ఆ సమాధానం మీలో ఉన్నది కాబట్టి మీరు వేవేల కొలది సమాధానము కలుగ చేయువారుగా ఉందురు. As we close our eyes in prayer, நாம் ஜெபத்திலே நம்முடைய கண்களை மூடும்போது, మన ప్రార్థనలో కన్నులను మూసుకొనినప్పుడు, make sure the cross of Christ will not be on the side but in the center of your life. கிறிஸ்துவின் சிலுவையானது உங்களுடைய ஜீவத்தின் பக்கங்களில் அல்ல, உங்களுடைய ஜீவத்தின் நடுவிலே இருக்கும்படியாக நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து யொக்க சிலுவ அனுமதி பக்கமா உண்டக்கூடாது, காணி கிறிஸ்து யொக்க சிலுவ அனுமதி ஆ மத்தியிலோ கேந்திரம்ல உண்டவலையே. Your life will become very very sweet. அப்படி நாள் உங்களுடைய ஜீவமானது மிக மிக இனிமையானதாக மதுரமானதாக மாறும். அப்படி மீ யொக்க ஜீவிதமு மிகுலா மிகுலா மாதுரியமுகான இம்பைனதுகானு மாற்றப்படும். Cross is the power of God. சிலுவையானது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவானது தேவன் யொக்க சக்தி ஆனது. Now the cross, a tremendous anointing will come. நீங்கள் சிலுவையை நீங்கள் அன்பு கூறும்போது பெரிதான வல்லமை உங்கள் மேல் வரும். நீர் சிலுவையை பிரேமிச்சினட்லயே அத்தியதிகமான கோப்ப சக்தி நீ மீதிகோ. Cross will triumph over every power of the enemy. பிசாசுடைய சகல வல்லமையும் இந்த சிலுவையானது மேற்கொள்ளும். சீ சாத்தான் யொக்க சமஸ்தமைய சக்தியன ஈ சிலுவானது ஜெயம் கலையும். Now people they are going to fall. Man wonder you put leech nilo got to experience the dynamic power now. You put on the dynamic valame namde jeevigalil anubhavippoma. Ipuda dynamic shakti ni mana cheetamulo anubhavinchadamo. Tell the Lord, Lord, I am throwing away thief's cross and Simon's cross now. Andavare ipode anda kallanude siluvaiyum anda seemavarude siluvaiyum naan thooki erindu vidugire. Prabhu idine mugiyude kaalamna aa doingayika siluvanu aa seemoniyoka siluvanu nenu padaveichunanu. I want the cross of Christ in the center of my life. Andavare jeevithin naduvile Yesuvinte siluvai thaan enakku vendu. Dev Prabhu naa yokka cheetham yokka madhyalo aa Yesu yokka siluva maatram undavalenu. Right now the Lord is here to turn your bitter into sweet. Ippode nammathil oru ella kasappana anubhavangalum inimiyaga maatumbadiyaga Yesu irukkar. Ippode meeka cheyidena anubhavalanniyo maadhuriyanga maachidike mana Prabhu mana madhyaloniki vachinaru. Receive a mighty anointing as you receive the cross into your life. இவிதமாக நீங்கள் அந்த சிலுவை உங்களுடைய ஜீவத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதுதானே ஒரு பெரிதான வல்லமையான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். But only sweet and good jeevam ini varumodu kasappai irukkadu adu iniyanavagave kaanapadu. Meedame jeevamo cheediga undadu kaane thiyaga undunu. By faith receive the anointing now. Vishwasathrale avishayam pettukollunga. Vishwasam dwara avishayam pettukondi receive the sweet experience now. Ani iniyanavagave ippolave pettukollunga.